வணக்கம், நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு வெயில் காலம் அதிகமாயிடுச்சு. ஸோ வெயில் காலத்துல மக்கள் அதிகமா கஷ்டப்படக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் தான் இந்த மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பைல்ஸ், ஹெமராய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஹெமராய்ட்ஸ் இல்லைன்னா மூலம் அப்படின்றது வேற ஒண்ணுமே இல்லை. நமக்கு எப்படி காலில் வெறிக்கோஸ் வெயின்னு வருது, நரம்பு காலில் சுருண்டு இருக்குல்ல, இதே மாதிரி ஆசன வாயில ரெக்டம் அண்ட் ஆனஸ் இந்த பகுதியில், அதாவது நம்ம மல துவாரமும் அதுக்கு மேலே உள்ள பகுதியிலையும் உள்ள அசுத்த இரத்த குழாயோட வீக்கம், வீங்கி அது சுருண்டு இருக்கிறது தான் வந்து நம்ம வந்து ஹெமராய்ட்ஸ் அப்படி இல்லைன்னா பைல்ஸ் மூலம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹெமராய்ட்ஸ் பார்த்தோம்னா ஆசன வாய் பகுதிக்கு மேலே ரெக்டம்ல இருந்துச்சுன்னா அது வந்து இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ்னும், வெளியில ஆசன வாய் சுற்றி இருக்க ஸ்கின்ல இருந்து அந்த இருக்கக்கூடிய வெயின்ஸ் வந்து வீங்கி இருந்து வெளியில இருந்துச்சுன்னா அதை வந்து எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ அறிகுறிகளும் அதை பொறுத்து வேறுபடும். இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு வந்து மைல்டா ப்ளீடிங் இருக்கும், அது மாதிரி கொஞ்சம் பிளட்டு தான் வெளியில வரும். அது மாதிரி ஹெமராய்ட்ஸ் வந்து சில நேரங்களில் வந்து ப்ரொட்ரூஷன் ஆகும். இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ் வந்து வெளியில வந்து ப்ரொட்ரூட் ஆகும், ப்ரொலாப்ஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் அது ஆனஸில் வந்து இடிச்சிட்டு இருக்கிறதுனால ரொம்ப வலி, எரிச்சல் அந்த மாதிரி உணர்வுகளை நமக்கு கொடுக்கும். ஆனால் எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸில் அரிப்பு இருக்கும், இரிட்டேஷன் இருக்கும், அது மாதிரி ரொம்ப பெயின் இருக்கும், ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், அது மாதிரி ஆசன வாய் சுற்றி வீக்கம் இருக்கும், ரத்தம் வர்றது, இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸில் அதிகமாக பார்க்க முடியும். த்ராம்போஸ்ட் ஹெமராய்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா இந்த ஹெமராய்ட்ஸில் இருக்க ப்ளீடிங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த கட்டியான ரத்தத்தோட அந்த ஹெமராய்ட்ஸ் வீக்கமாக இருக்கும். இது பார்த்தா ரொம்ப பெயின் கொடுக்கும், வீக்கம் இருக்கும், ரொம்ப புண்ணாகி இன்ஃப்ளமேஷனாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது சாஃப்டாக இல்லாமல் அந்த இடம் தொட்டு பார்த்தோம்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியும். அது மாதிரி அந்த இடத்துல அதை சுற்றி இருக்கிற ஆனஸை சுற்றி ஒரு டிஸ்கலரேஷன் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த த்ராம்போஸ்ட் ஹெமராய்டு வந்து இருக்கிறவங்க தான் ரொம்ப பெயின், அதில் ரொம்ப சஃபர் ஆவாங்க, உட்காரவே முடியலைன்னு ரொம்ப துடிச்சு போகிற மாதிரியான வழியிலலாம் இருப்பாங்க, ரொம்ப இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. ஸோ இந்த ஹெமராய்ட்ஸ் மூலம் எதனால வருது பார்த்தோன்னா, ஒருத்தவங்க வந்து ரொம்ப நேரம் உட்காந்தே வேலை செய்கிறாங்க, இல்லை டாய்லெட்டில் போய் ரொம்ப நேரம் முக்கி ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப நேரம் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னா வரலாம். அப்படி இல்லாமல் பார்த்தோன்னா அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணாங்கன்னா வரலாம். அது மாதிரி அடிக்கடி டயரியாவோ இல்லை அடிக்கடி கான்ஸ்டிபேஷனோ மலச்சிக்கலோ மாறி மாறி வந்தால் வரலாம். ரொம்ப குண்டாக இருக்கவங்களுக்கு, அது மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வரலாம். அது மாதிரி பார்த்தோம்னா டயட்டில் வந்து ஃபைபர் கண்டென்ட் இல்லாத உணவுகள், அதாவது நார்சத்துள்ள உணவுகள் கரெக்டாக எடுத்துக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரலாம். ஸோ இது வர்றதுனால ரொம்ப அலட்சியமாக சிலர் இருப்பாங்க. ஆனால் வலி எரிச்சல் இருக்கும்போது அலட்சியத்தோடு இருக்க முடியாது, ஏன்னா அந்த வலி எரிச்சல் வந்து தாங்க முடியாத அளவுக்கு சிலருக்கு வலி, எரிச்சல், கடுப்பு, ரத்தம் போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். இதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் என்னென்னா ரத்தம் போய் போய் என்ன ஆவாங்க, ரொம்ப சிவியர் அனிமிக் ஆகிடுவாங்க, ரத்த சோகை ஏற்படுத்தும். சில நேரம் வந்து அது ப்ரொலாப்ஸ் ஆகி ப்ரொட்ரூட் ஆகிறதுனால என்னாகும், பயங்கர வலி எரிச்சல் அதெல்லாம் கொடுக்கும். த்ராம்போஸ்ட் ஹெமராய்ட்ஸும் ரொம்ப இன்ஃப்ளமேஷன் ஆகி அது வீக்கமாகி அதுவும் வலி, எரிச்சல், கடுப்பு அதெல்லாம் கொடுக்கும். ஸோ இதை வரவிடாமல் தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். வரவிடாமல் எப்படி தடுக்கலாம், ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செஞ்சால் கூட அப்பப்போ எந்திரிச்சு அந்த ரெக்டல் வெயினுக்கு ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு நம்ம ஒரு வாக் பண்ணிட்டு வெளியில் போயிட்டு வரலாம். அது மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும், பிளென்டி ஆஃப் வாட்டர்ஸ் நம்ம எடுத்துக்கணும், நிறைய நம்ம பாடியை டீஹைட்ரேட்டடாக வச்சோம்னா மலச்சிக்கல் தடுக்கலாம், ரொம்ப நேரம் உட்காந்து ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது டாய்லெட்டில். அது மாதிரி நிறைய ஜூஸு, ஃப்ரூட்ஸு அதெல்லாம் எடுத்துக்கணும். நிறைய ஃப்ரூட்ஸை வந்து நார்சத்துள்ள ஃப்ரூட்ஸு, பழங்கள், காய்கறிகள்லாம் வாங்கி நிறைய சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலராக செஞ்சுட்டு ஒர்க் அவுட் செஞ்சுட்டு ரொம்ப நேரம் உட்காரதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம பாடியை டீஹைட்ரேட்டடாக வச்சுட்டு ஹீட் ஆகாமல் தடுத்துட்டு காலையில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் நம்ம முழுங்கிட்டு வந்தோம்னா உடம்பு குளிர்ச்சி கொடுக்கும். ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மூலத்தொந்தரவு வராமல் தடுக்கலாம். நான் வீட்டில் இருக்கேன், எனக்கு மூலத்தொந்தரவு வந்துருச்சு, திடீர்னு அழுகிட்டு பார்த்தா விண்ணு விண்ணுன்னு தெரிக்கிற மாதிரி வலிக்குது டாக்டர், என்ன பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கான டிப்ஸ் தான் இது. அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பெரிய அகலமான டப்பில் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு, வெது வெதுப்பான சூடு, நம்மளால கை ஸ்கின் கை விட்டு பார்த்தோம்னா நம்ம பொறுக்கக்கூடிய சூடில் ஆசன வாய் படுற மாதிரி, அந்த ரெக்டம் படுற மாதிரி உட்காந்துருக்கணும். ஸோ அப்படி உட்காந்துருக்கும் போது என்ன ஆகும்னா அந்த இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சி அவங்களுக்கு பெயின் ரிலீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மூலம் அப்படின்னு வந்துடுச்சுனாலே
அது வந்து 4th degree போயிட்டு அந்த ரொம்ப வெளியில வந்து அது ஸ்ட்ராங்குலேட் ஆகி ப்ரொட்ரூட் ஆகி ஸ்ட்ராங்குலேஷன்ல இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணணும். இல்லைன்னா எளிமையா அறுவை சிகிச்சையே இல்லாம மருந்துகள் மூலமா நம்ம எளிமையா குணப்படுத்த முடியும். இன்டர்னல் ஹெமராய்ட்ஸா இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸா இருந்தாலும் சரி, உள் மூலம் வெளி மூலம் ரெண்டையுமே அழகா மருந்துகள் மூலமா சரி பண்ண முடியும். ஹோமியோபதியில அறிகுறிகளுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளை, பக்க விளைவில்லாத மருந்துகளை தேர்வு செஞ்சு நாங்கள் கொடுக்கும்போது அது ரொம்ப எளிமையா சரி பண்ண முடியும். மூலத்துல வந்து ப்ளீடிங் ரொம்ப வந்துட்டே இருக்கு, மாசக்கணக்காக வந்துட்டு இருக்குதா கூட ப்ளீடிங்கான மருந்து ஒரு 2 நாள் கொடுக்கும் போதே ப்ளீடிங் உடனே அரெஸ்ட் ஆகிறத பார்க்க முடியும். அது மாதிரி அதோட இச்சிங், பெயின், இரிட்டேஷன், உட்காரவே முடியல அப்படின்லாம் வருவாங்க, அதுக்கான மருந்துகள் கொடுக்கும்போது உடனடியாக அதுவும் ஒரு 2-3 நாள்லேயே அந்த வலி எரிச்சல் எல்லாமே சரியாகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம கிளினிக்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஹெமராய்ட்ஸை கியூர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட பேஷண்ட் சொல்கிற அந்த அனுபவத்தையும் நம்ம கேட்டு இந்த வீடியோட எண்டில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் மூலத்தொந்தரவு வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம நிறைய காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்டுட்டு இந்த வெயில் காலத்தில் நிறைய தண்ணி குடிங்க. அந்த பேஷண்டோட அனுபவத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மூலத்தொந்தரவுனால யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா ஹோமியோபதி மருந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சேஃபானது, பக்க விளைவு இல்லாதது, விரைந்து குணப்படுத்தக்கூடியது. நன்றி.